நான் எங்க இருக்கேன் கன உலகத்துல இருக்கேனா இல்லனா சொர்க்கத்துல இருக்கேனா அப்படினா யோசிச்சு பாக்கும்போது ஒரு பொண்ணு வந்து நிக்கறாங்க ஜயோக பார்த்தேனே சமஷாக்கு இது எந்த இடம் அப்படினா வெளியில எழுந்திருச்சு போய் பார்க்கறாங்களா பார்த்தா பிராத்தல் நடக்க கூடிய இடம் யார் இங்க என்ன கொண்டு வந்தது அப்படினா யோசிச்சிட்டு இருக்கும்போது ட்வின் ஜயோவோட தோள் மேல கை போட்டுட்டு நாங்க தான் உன்னை காப்பாத்துனதுன்னு ஜயோவும் நான்சென்ஸ் அப்படினு சொல்லிட்டு அமைதியா போயிட்டறாங்களா ட்வின்ஸ்க்கு சமஷாக்கு நாங்க உன்னை காப்பாத்தி இருக்கோம் உங்களுக்கு நீ தேங்க்ஸ் சொல்ல மாட்டியா ஜயோவும் என்கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்னு தேவை பற்றுக்கோன்னு நினைக்கிறேன் அதனால தான் என்ன காப்பாத்தி

வெளியில சொல்லிட்டு இருந்தால அதனாலதான் ஒன்னு கடத்திட்டே வந்தோம் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய மாஸ்டர் மைண்ட் யாருன்னு சொல்லு எங்களுக்கு எங்களோட காசு வேணும்னு ஜயோவும் இதுதான் நல்ல சான்ஸ் வில்லனை மாட்டி விட்டுற வேண்டியதா அப்படின்னு இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடியது வில்லன் தான் அப்படின்னு ட்வின்ஸும் அவ இதுக்கு பின்னாடி இருக்கானா எப்படி நீ சொல்றன்னு கேக்குறதுக்கு ஜயோ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கறாங்க அவ இந்த ஊர்லயே பெரிய ஆள் மாதிரி தன்ன காமிச்சிட்டு இருக்கான் சோ அவனோட கையில கரப்படாம வேற ஆள வச்சு எல்லா வேலையுமே முடிச்சிட்டு இருக்கான் அப்படிதான் அவன் உங்களையுமே யூஸ் பண்ணிருக்கானு ட்வின்ஸும் நீ எந்த எவிடன்ஸ் இல்லாம பேச முடியாதுன்னு சொல்ல ஜயோ யார் சொன்னா எவிடன்ஸ் இல்லாம பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு இப்ப நடக்குது இல்ல இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சது அப்படின்னா இதுல இருந்து யாருக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் நினைக்கிறீங்க வில்லனுக்கு தான் ஏன்னா இந்த உலகத்திலே மிகப்பெரிய மார்ஷியல் ஆர்ட்ஸ் வீரன் யாரு யான் அதுக்கப்புறமா யார் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்காங்க ஊசாங் இப்ப ஊசாங்க போட்டு தள்ளியாச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு யார் வந்துடுவாங்க வில்லன் தான் அதனாலதான் வில்லன் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க ட்வின்ஸுக்கு ஜயோ சொன்னது கரெக்டுன்னு தோணும் அதனால ஆமா நீ சொல்றது கரெக்ட் தானே ஜயோவும் உங்களை ஏமாத்தினவன நீங்க இந்த உலகத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாமா அதனால கூட சேர்ந்து வேலை பார்த்து அவனோட உண்மையான கலச வெளியில சொல்லலாம்னு இதுக்கு ட்வின்ஸ் ரெண்டு பேருமே ஒத்துக்கறாங்க இந்த பக்கம் ஃபாங் டைசிங் கிட்ட போறாங்க அவனோட உடம்பு இன்னும் சரியாகல அதனால இந்த மெடிசினை எடுத்துக்கோ இல்லனா அவனோட உடம்பு ரொம்பவே ரிஸ்க் ஆயிடும்னு டைசிங் நீங்க என்ன பத்தி கவலைப்படுறதுக்கு थैंक யூ ஆனா நான் இன்னைக்கு இத குடிக்குற மூட்ல இல்ல அதனால எடுத்துட்டு போய்டுங்க நேத்துக்கு நீங்க போகும்போது ஜயோ பாத்தீங்களான்னு கேக்குறதுக்கு ஃபாங் அவதான் நடந்த எல்லா பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கானு இத கேட்ட உடனே டைசிங் கோவம் வந்துரும் எப்படி இது பாசிபிள் ஆகும்னு அவன் தான் ரெண்டு எஸ்கார்ட் கம்பெனிக்காரங்கள கொலை பண்ணது டோனியோட

நல்லவனா இருந்து அவனை கொலை பண்ண ட்ரை பண்ற அப்படின்ற விஷயம் உனக்கு தெரிய வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவனு பாங்கும் அதுக்கு சான்ஸே கிடையாது இக்வா பேலஸ்ல உள்ளவங்க நல்லவங்க யாரையுமே கொலை பண்ண மாட்டாங்க சோ ஜயோ கெட்ட வந்தானு ஒருவேளை இக்வா பேலஸ்ல உள்ளவங்களே தப்பானவங்களா இருந்து ஜயோ அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கா அப்படின்றதுக்காக கொலை பண்ண சொல்லிருக்கலாமேனு பாங்கும் அந்த மாதிரி இருக்கவே இருக்காது தயவு செஞ்சு என்கிட்ட சொன்ன மாதிரி இனி ஒரு ஆள் கிட்ட போய் சொல்லாத அதுக்கப்புறமா ஒன்னு அவங்க ஏதாவது பண்ண வந்தாங்க அப்படின்னா என்னால ஒன்னு காப்பாற்ற முடியாதுன்னு டைசிங்கும் நீ என்ன காப்பாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு கோமா

மாதிரி போயிடுறாங்க அசிஸ்டன்ஸும் என்னாச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு ஃபேங்கும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி விட்டுடுறாங்களா இப்போ அசிஸ்டன்ஸ் ரெண்டு பேருமே தள்ளி வரும்போது எதுக்காக ஃபேங் இந்த மாதிரி இருக்காங்க அவங்க அவங்களோட மூணு வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சா எல்லா எனர்ஜியுமே டைசிங்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அதனால தான் இவங்க இவ்வளோ வீக்காக இருக்காங்கன்னு இது எல்லாத்தையும் டைசிங் ஒட்டு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ ஒரு அசிஸ்டன்ஸ் சொல்றாங்க ஃபேங் எதுக்காக அவளை இப்படி நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் உனக்கு புரியலையா அவர் அவளை பார்த்த அந்த செகண்டே லவ்ல விழுந்துட்டாரு அதனால தான் அவர் அவளை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு

கொஞ்ச நேர பாய்சனான தான் நீ குடிச்ச. என்னால தான் உனக்கு அந்த மாதிரி ஆச்சு. அதனால தான் நான் உன காபாத்துனேன்னு. டைசிங்க உன என்கிட்ட இந்த மாதிரி ரொம்ப நல்ல விதமா நடந்துக்காதா அப்படின்னு சொல்றாங்க.

இருந்துச்சு எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது ஸோ நான் உன்னை பார்க்கும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டா இருந்தேன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது அதனால தான் அவங்க கிட்ட கேட்குறேன்னு டைசிங்க நீ என்னதான் சொன்னாலுமே என்னால உங்க கூட ஃப்ரெண்டா இருக்கவே முடியாதுன்றாங்க ஃபேங் கேட்குறாங்க ஒருவேளை நான் ஃபேங்கா இல்லை அப்படின்னா ஜயாவை கண்டிப்பாக கொலை பண்ணியிருக்க மாட்டேன்னு டைசிங்க என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும் நடந்து முடிக்கும் போது அதுக்கு அடுத்ததான் நான் என்ன முடிவு பண்ணுறேன் அப்படின்றத அதை அப்போ பார்க்கலாம் அப்படின்றாங்க ஃபேங்கோட மனசு சுக்கு நூறாக உடஞ்சி போயிடுச்சு எப்போ பார்த்தாலும் டைசிங் ஜயோ 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 நல்லா தூங்கி கண்ணு முழிக்கிறாங்க அப்ப யாரும் ஒரு ஆள் சத்தம் போட்ட மாதிரி இருக்கு யாரோட அது சத்தம் போடுறது அப்படின்னு வெளியில போய் பார்க்கறாங்களா அப்போ ஒருத்தர் ஒரு பொண்ணோட கதவுக்கு வெளியில நின்று என்ன மெங்க பாக்க விடுங்க என்ன மெங்க பாக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அந்த பிராத்தலோட ஓனர் இருக்கான்ல அவன் வந்துட்டு அப்போ அந்த பிராத்தலோட மேனேஜர் இருக்கான்ல அவன் வந்துட்டு என்ன இங்க சத்தம் கேட்கறதுக்கு நான் எவ்வளவு காசு வேணாலும் கொடுக்குறேன் என்ன மெங்க பாக்குறதுக்கு மட்டும் அலோ பண்ணுங்க அவளை என்னால டச் பண்ண கூட முடியலன்னு அதுக்கு மேனேஜரும் நீ தான் காசு பே பண்ணாலும் ஆல்ரெடி ஒரு ஆள் புக் பண்ணி வச்சிட்டாங்க இன்னும் ஒன்றரை வருஷம் வருஷத்துக்கு அவ அவனுக்கு சொந்தமானவன் சோ அவனை தவிர வேற யாருமே இந்த ரூம் குள்ள போக முடியாதுன்னு ஆனாலும் வந்தவே சும்மா இருக்காம நான் அவளை பாத்தே ஆகவே அப்படின்னு கதவ திறந்துட்டு உள்ள போய் பாக்குறானா வியந்து போய் நின்னுட்டு இருக்கான் மேனேஜரும் நீ அவளை நல்லா பாத்திரியான்னு கேக்குறதுக்கு ஆமான்னு சொல்றானா அப்படின்னா உனக்கு பனிஷ்மெண்ட் தர வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு கழுத்தை வெட்டி அந்த இடத்துல கொலை பண்ணிடுறாங்க இத பார்த்தோடனே ஜயவுக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு உடனே அவங்களோட ரூம் லாக் பண்ணிட்டு அந்த பொண்ணை பார்க்க கூட விடாம கொலை பண்றாங்க அப்படின்னா அந்த பொண்ணு எவ்வளவு பெரிய அழகா இருப்பா கண்டிப்பா அந்த அழகை பார்த்தே ஆகணும் அப்படின்னா அடுத்த பிரச்சனையில மாட்டிக்கிறதுக்காக முடிவு பண்ணிட்டான் அதனால மேனேஜர் மாதிரியே வேஷம் போட்டுட்டு அந்த ரூம் திறந்து உள்ள போறான் அப்போ ஒரு பொண்ணோட பேக் சைடு மட்டும் தெரியுது ஜயோவும் மெங் இங்க வா எனக்கு டீ ஊத்தி குடு அப்படின்னு கேக்குறாங்களா அப்ப அந்த பொண்ணு திரும்ப ஜயோ அவங்கள பார்த்த உடனே தன்னோட பேச மறைச்சுக்கிறாங்க ஏன்னா வந்தது வர யாரு கிடையாது நம்ம ஜியூ தான் ஜியு மட்டும் பார்த்தானா ஜயோட கதை முடிஞ்சது இல்ல அதனால பேச மறைச்சுக்கிறாங்க ஆனா ஜியூ நேரா வந்து நீ யாருன்னு கேக்குறாங்களா ஜயோவுக்கு ஷாக் ஆகுது ஏன் இப்படி கேக்குற என்ன உனக்கு ஞாபகம் இல்லையான்னு கேக்க

போயிடுச்சு கடைசியா ஒண்ணு என்னால இங்கதான் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னு அடுத்த செகண்டே ஜியோவும் காஃபி ஊத்தி கொடுத்துட்டு ஜயோவுக்கு ஷோல்டர்ல மசாஜ் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க ஜயோவும் இன்னும் பலமா இன்னும் பலமா நீ முன்னாடி இருந்ததை விட இப்ப இன்னும் அதிகமா கியூட் ஆயிருக்க அப்படின்னு சாம போய் சொல்லிட்டு இருக்கான் இந்த பக்கம் வில்லனும் ஃபேங்கும் பேசுறாங்க இதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்க ஜயோவ நம்ம இப்ப எங்க தேடுறது அப்படின்னு அப்ப ஃபேங் சொல்றாங்க எனக்கு என்னமோ அந்த ட்வின்ஸ் தான் டவுட்டா இருக்கு அதனால அவங்க மேல ஒரு கண்ணை வச்சுக்கோங்கன்னு வில்லனும் ஓகேன்னு சொல்றான் சோ இவங்க இந்த ட்வின்ஸ் ஃபாலோ பண்ணி போற

இது எல்லாத்தையுமே ஜயோ தள்ளி இருந்து பாத்துட்டு இருப்பானா என்ன பிடிக்காது நான் அவ்வளோ ஈஸி நினைச்சீங்களா அப்படின்னு மறுபடியும் ஜூவோட ரூம் குள்ளே போயிடுறாங்க இப்பத்துல இருந்து ஜூவ எல்லாருமே மெங்க அப்படின்னு கூப்பிடுறதுனால நானும் மெங்க அப்படின்னு மென்ஷன் பண்றேன் அவளோட மெமரிஸ் எல்லாமே இழந்து போனதுனால மெங்க அப்படின்னு அவளுக்கு எல்லாரும் நியமிச்சிருக்காங்க ஆனா கதவை திறந்து உள்ள போன உடனே மெங் ஜயோவோட கழுத்துல கத்தி வச்சுட்டு நீ யாருடா அப்படின்னு கேக்குறாங்களா ஜயோவும் என்ன நீ மறந்துட்டியா உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டே கத்திய கீழே போட சொல்லிடுறாங்க நான்தான் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு கொஞ்ச நேரம் மெங் யோசிச்சுட்டு ஆமா ஆமா நீ தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்றாங்களா உடனே ஜயோ கத்தியை வாங்கி தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி கத்தி கூடலாம் எல்லாம் விளையாடாத சரியா யார் உன்கிட்ட இந்த மாதிரி கத்தியை வச்சு விளையாட சொன்னது அப்படின்னு அதுக்கு மெங் சொல்றாங்க யாருன்னா எனக்கு தெரியல ஆனா யாராச்சும் ஒரு ஆள் இந்த கதவை திறந்துட்டு உள்ள வந்தாங்கன்னா உடனே அவங்களே இந்த கத்தியை வச்சு மரட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னு ஜயோவும் எந்த லூசு பையன் உனக்கு அதை சொல்லி கொடுத்ததுன்னு எனக்கு தெரியல ஆமா நேத்துக்கு தானே நான் வந்துட்டு போனேன் உனக்கு எதுக்காக என்ன இன்னைக்கு மறந்துச்சுன்னு அதுக்கு மெங் சொல்றாங்க எனக்கு பேட் மெமரி இருக்கு ஒவ்வொரு நாளும் நைட் நான் அப்புறமா அடுத்த நாள் காலையில என்ன நடந்துச்சு நான் யாரு அப்படின்றத நானே மறந்து போயிடுவேன்னு ஜயோ அடி பாவி நான் ஒரே ஒரு பயந்தா அடி பொறுத்துனேன் அதுக்காக இவ்ளோ பெரிய கஷ்டத்துல நீ இருக்கியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது மெங்க கேக்குறாங்க எனக்கு இந்த மாதிரி ஞாபகம் அறிதியெல்லாம் இருக்குல்ல அது ஓ ஆனதா ஏன்னா எனக்கு ஒண்ணு மட்டும் ஞாபகம் இருக்குன்னு ஜயோ நான் என்னத்த சொன்னாலும் நீ நாளைக்கு மறந்து போயிடுவ அதனால நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னோன்னே மெங்கோ ஆனா எனக்கு தெரிஞ்சுக்கணும் போல இருக்கேன்னு ஜயோ திரும்பவும் ஏதாவது ஒரு கதை சொல்லணுமா சரி சொல்றேன் அப்படின்னு மெங்கு கூப்பிட்டு உனக்கு ஒரு தடவை பேய் பிடிச்சி பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி எல்லாம் ஆச்சு உனக்கு ஒவ்வொரு தடவையுமே பேய் பிடிக்கும் போது உன்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் கலத்தி நாங்க வேப்பல அடிப்போம் அதுக்கப்புறமா தான் உனக்கு எல்லாமே சரியா அடுத்த செகண்டே மெங் ஜயோ சொன்ன விஷயங்களை நம்பிட்டு ட்ரெஸ் கலட்ட ஆரம்பிக்கிறாங்க ஜயோவோ ஏ நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு அதுக்கு மெங் சொல்றாங்க எனக்கு இன்னும் பேய் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் அதனால தான் எனக்கு ஒவ்வொரு நாளும் நடக்கிறது மறந்து மறந்து போகுது என்ன சரி பண்ணுனு ஜயோவோ இனி ஒரு தடவை தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு கதவு திறக்குது ஏதோ ஒரு கம்பி வந்து ஜயோவா அங்க இருந்து

இங்க திரும்பி வாடா ஒருவேளை நான் இங்க செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோ உனக்கு மெங்கோட ஐடென்டிட்டி எப்படி தெரியும் அவ யாரு என்ன அப்படின்ற உண்மை எல்லாம் எனக்கு தான் தெரியும் உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆசை இல்லையான்னு சோ போன சுஷி திரும்ப வந்துட்டு யார் அவ அப்படின்னு கேக்குறாங்க பரவாயில்லையே நான் கெஸ் பண்ணது கரெக்டா தான் இருக்கு நீ எவ்வளவு லவ் பண்ணிருக்க அதனாலதான் அவர் ரூம் குள்ள நான் போன உடனே என்ன கட்டி இங்க தூக்கிட்டு வந்து தொங்க விட்டுருக்கேன்னு சூஷியும் என்னோட டைமை வேஸ்ட் பண்ணாத அவ யாரு எங்க இருந்து வந்திருக்கா எல்லா டீடைல்ஸையும் எனக்கு சொல்லுன்னு ஜயோவும் அவ வந்து நான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா இறக்கி விடுடா அப்படின்னு சொன்ன உடனே ஜயோவை இறக்கி விடுறாங்க உடனே ஜயோ மயங்கர மாதிரி ஆக்டிங் பண்றாங்க சோஷிக்கு என்ன பண்றதுனே தெரியல அதனால உடம்புல எல்லாத்தையும் செக் பண்றாங்க இவன் எதுக்காக மயங்கனா அப்படின்னு ஆனா நம்ம ஜயோ தான் பெரிய ஆளாச்சே அந்த டைம் யூஸ் பண்ணி கரெக்டா சோஷியோட பிரஷர் பாயிண்ட லாக் பண்ணி விட்டுடுறாங்க அதுக்கு அப்புறமா சிரிச்சிட்டே எழுந்திருச்சு நீ என்ன அவ்ளோ முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கே அதெல்லாம் என்ன உடனால ஈஸியா கொலை முடியாது என்ன ஏமாத்திட்டு என்கிட்ட இருந்து போடவும் முடியாது நீ கையில கையில தான வச்சிருந்தேன் இத வச்சதனே என்ன கட்டி போட்டு தொங்க விட்டே இரு உன்னை இப்ப கட்டி போடுறேன் அப்படினு அந்த கயிறை இழுத்து

கொலை பண்றதா இருந்தா எனக்கு கொலை பண்ணிட்டு இல்லனா நீ கண்டிப்பா ஃபீல் பண்ணுவேன் ஜயோவும் சும்மா ஊனா எல்லாரும் வந்து இதே சொல்லிட்டு இருக்கீங்க அதுக்கு முன்னாடி மெங்குக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் மெங்க எப்படி அந்த பிராத்தல் விடுதிக்குள்ள போனா உனக்கும் அவளுக்கு என்ன சம்பந்தம் எல்லா டீடைல்ஸும் எனக்கு சொல்லு நான் உன்னை விட்டுடுறேன் ஆனா சூஷி சொல்றதுக்கு ரெடியா இல்லையா ஜயோவும் அப்ப இங்கேயே கடந்து சாவு அப்படின்னு அங்கிருந்து கிளம்ப போறாங்க சூஷியோ நில்ல நில்ல நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு நிக்க சொல்லிட்டு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலி சூஷிய ஒருத்தவங்க அட்டாக் பண்ணிருப்பாங்க அப்ப அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு ஓடி போவாங்களா இருந்தாலும் அவங்களுக்கு எனர்ஜி எல்லாமே ரொம்ப வீக் ஆயிட்டதுனால அவங்க ரொம்பவே டயர்ட் ஆயிருவாங்க நம்ம இங்கே சாக போறோம் அப்படின்னு ஒரு மரத்தை கீழே இருந்துட்டு இருக்கும் அங்க மெங்கு வந்து சூஷிய காப்பாத்தி இருப்பாங்க அதுக்கப்புறமா ரொம்ப அழகான சுத்தி பூக்கள் நிறைஞ்ச ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் படுக்க வச்சிருந்திருப்பாங்க சோ என்ன காப்பாத்தி கூட்டிட்டு வந்த தேவதா அப்படின்னு எழுந்திருச்சு தேடும்போதுதான் மெங் பூ பறிச்சிட்டு இருப்பாங்க மெங் இப்போ சூஷி எழுந்திருச்சு பார்த்த உடனே எதுக்காக நீ எழுந்திருச்சா உனக்கு இன்ஜுரி ஆயிக்கலாம் வா மெதுவா நட அப்படின்னு மெதுவா நடக்க வச்சு உட்கார வச்சிருப்பாங்க

கண்டுபிடிச்சு சோ அவள் அங்க இருந்து எப்படியாவது கூட்டிட்டு வரலாம் அப்படினு ட்ரை பண்ணும்போது அந்த மேனேஜர் வந்து என்ன தடுத்து நிறுத்திட்டான் அது மட்டும் இல்லாம மெங்கக்க வேற என்ன மறந்துடுச்சா சோ எப்படி அவளுக்கு என்ன ஞாபகப்படுத்துறது அப்படின்றது எனக்கு தெரியல மேனேஜர் வேற அவ சைன் பண்ண கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் காட்டணும் எனக்கு என்ன பண்றதுனே தெரியாம இருக்கும்போது ஒருவேளை நீ இவள புக் பண்ணனும் நினைச்ச அப்படினா 500 சில்வர் தான் ஒரு நாளைக்கு கேட்டான் எனக்கு ஒரு நாளைக்கு மட்டும் என்னால புக் பண்ண முடியாதுல அதனால மெங்க அங்க இருந்து காபாத்துறதுக்காக ஃபர்ஸ்ட் 3 மாசத்துக்கு தேவையான காசை கொடுத்தேன் அதுக்கு அப்புறமா 1.5 வருஷத்துக்கு தேவையான காசு கொடுத்து நான் புக்

ஒரு நாள் அவ என்கிட்ட கிட்ட கைய பிடிச்சு ஹக் பண்ண ஆரம்பிச்சுட்டா எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ற அப்படின்னு கேக்கும் போது அங்க இருக்கிறவங்க தான் வரவங்க கிட்ட இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்களா எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு தான் அவ கையில கத்தி கொடுத்து யாராச்சும் ஒரு ஆள் உள்ள வந்தாங்க அப்படின்னா கத்திய அவங்களோட கழுத்துல வச்சு முடிஞ்சதுன்னா வெட்டி விட்டு நான் வரும்போது எனக்கு தெரியும்ல நீ கத்தி வச்சிட்டு இருப்ப அப்படின்னு அதனால நான் என்ன சேவ் பண்ணி என்ன வேணாலும் பண்ணிக்கிறேன் ஆனா தெரியாதவங்க யார் வந்தாலுமே நீ அவங்களை உள்ள அலோவ் பண்ண கூடாது அப்படின்றத சொல்லி வச்சிருந்தேன் ஜயவும் அப்படின்னா அதுக்கு காரணம் நீதானா பரவாயில்லடா நீ அவளை தான் லவ் பண்ணிருக்க உன்னோட காதல்

அவள வேற ஏதாவது ஒரு ஆம்பளை கூட பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அப்படியே வயிறெல்லாம் எரிஞ்ச மாதிரி இருக்கும் அதை என்னால தாங்கிக்கவே முடியலன்னு சூஷி சிரிச்சுக்கிட்டு நீ வில்லன்ஸால வளர்க்கப்பட்டவன் இல்லை அதனாலதான் உனக்கு லவ்னா என்னன்னு புரியல கொஞ்ச நாளையில உனக்கு புரிஞ்சுரும்னு ஜயோவோ நான் சென்ஸ் அப்படின்னு அங்கிருந்து போயிடுறாங்க ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் எப்படி தெரியுது அப்படின்னா எல்லாருமே வில்லன்ஸ் தானே சோ ஜயோவுக்கு சூஷிய பத்தின விஷயங்களை ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு இருப்பான் விஷயம் அதனால தான் சூஷியை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க ஜயோவை பதியமே சூஷிக்கு தெரிஞ்சிருக்காது அதனால தான் ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்த உடனே தெரிஞ்சிடுச்சு இந்த பக்கம் டைசிங் ஜயோ நல்லா இருக்கணும் அவன் சேஃபா இருக்கணும் அப்படின்னு பிரேயர் பண்ணிட்டே இருக்காங்களா அப்ப யூலாங்கும் வில்லனும் சேர்ந்து டைசிங் கிட்ட வந்துட்டு ஜயோ எங்க உண்மையை சொல்லு அப்படின்னு கேக்குறதுக்கு டைசிங்கும் இல்ல அவன் எங்க இருக்கானே எனக்கு தெரியலன்னு சொல்லிடுறாங்க உடனே வில்லனும் யூலாங் நீயே இவளை பாத்துக்கோ அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான் சோ யூலாங் டைசிங்க ஹராஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் டைசிங் பயந்து அங்க இருந்து ஓடி போயிட்டு இருக்காங்களா அப்ப வில்லன் வந்துட்டு நேரா டைசிங்க ரெண்டு துண்டா வெட்டிடுறான் உடனே ஜயோவும் இல்ல அப்படின்னு முழிக்கிறாங்க ஏன்னா இது ஜயோவுக்கு வந்து கெட்ட கனவு மட்டும்தான் பக்கத்துலயே சூஷி இருந்துட்டு என்ன கெட்ட கனவா அப்படின்னு கேக்குறதுக்கு ஜயோவும் நீ ஏன்டா இங்க வந்து நிக்கிற இப்படி பயம் புரத்திட்டு அப்படின்னு கேட்க சூஷியும் நீ நேத்தைக்கு மெங்கோட உண்மையான ஐடென்டிட்டிய சொல்லவே இல்ல நீ சொல்றத வரைக்கும் நான் டெய்லி வந்து உன்னை இப்படிதான் பயம் புரத்துவேன்னு ஜயோவும் ரொம்ப நல்லதா போயிடுச்சு நான் இனி நிம்மதியா படுத்து தூங்கலாம் எப்பவுமே என்ன ஒரு ஆள் பாத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா எனக்கு ஹாப்பி தானு சூஷியும் நீ மட்டும் எனக்கு உண்மையை சொல்லலன்னு வச்சுக்கோங்க உன்னா கட்டி போட்டுருவேன்னு அதுக்கு ஜயோ சொல்றாங்க டேய் உண்மையாவே அவ யாரு அப்படின்ற விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல முடியாது நான் அப்படி சொன்னேன் அப்படின்னா எனக்கு தான் பிரச்சனை வரும் என்ன கொலை பண்றதுக்கு ஒத்தி வந்துட்டு இருப்பான்னு சோஷியும் யார் ஒண்ணு கொலை பண்றதுக்காக வருவான்னு கேட்க ஜயோவும் ஒன்ன விட நூறு மடங்கு கொடூர காரி சாட்டை அரசின்னு ஒத்தி இருக்கா அவ கையில மாட்டினா சாவு நிச்சயம் அதனால என்னால மெங்கோட ஒரிஜினல் ஐடென்டி உங்ககிட்ட சொல்ல முடியாது வந்து உட்கார அப்படின்னா உட்கார சொல்றாங்க சூஷி ரொம்ப சோகமாவே இருந்துட்டு இருக்காங்களா அதனால ஜயோவும் சரி சரி என்னவா இருந்தாலும் மெங் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நானும் ஒரு வகையில காரணம் தான் அதனால அவளை பிராத்தல் இடத்துல இருந்து தூக்கிட்டு வரதுக்காக

பண்ணி கொடுத்துட்டு வெளியில போயிருப்பாங்க அதுக்கப்புறமா ஃபேஸ்ல எல்லாம் கரிய பூசிட்டு மறுபடியும் ஃபேஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உள்ள வராங்களா ஆனா காவலாளிகள் உள்ள விடல நீ யார பாக்குறதுக்காக வந்திருக்கேன்னு அதுக்கு ஜயாவும் நான் ஜயோஷாவை தேடி வந்திருக்கேன்னு காவலாளிகளும் ஜயோஷா அப்படின்னு ஒருத்தர் இங்க இல்லன்னு சொன்னோடனே இல்ல உள்ளதான் என் தங்கச்சி இருக்கா என்னோட ஜயோஷா என்னோட தங்கச்சி அப்படின்னு உள்ள ஓடி போக ஆரம்பிக்கிறாங்களா எல்லாருமே ஜயோ தடுத்து நிறுத்திட்டு யாருடா அந்த ஜயோஷின்னு கேக்குறதுக்கு அவ என்னோட தங்கச்சி அவ ஏஞ்சல் மாதிரியே இருப்பா ரொம்ப அழகா இருப்பா ஹைட்டா இருப்பா அப்படிப்பா இப்படி இருப்பா அப்படின்னு மறுபடியும் தேட ஆரம்பிச்சு

அதுக்கு மேனேஜரும் அவ உனோட தங்கச்சியே கிடையாதுன்னு சொல்றதுக்கு ஜயோவும் நான் அவளை பார்க்கணும் அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கலாம் அவ என்னோட தங்கச்சியா இல்லையாது அவ என்னோட தங்கச்சியா இருந்தா ப்ளீஸ் அவளை என்கூட அனுப்பி வச்சிருங்கன்னு கேட்க மேனேஜரும் ஒருவேளை நாங்க மெங்க காட்டுவோம் அவ உன்னோட தங்கச்சியா இல்ல அவளுக்கு ஒன்னும் ஞாபகம் இல்ல அப்படின்னா ஒன்னு நாங்க கொலை பண்ணிடுவோம் உனக்கு ஓகேவான்னு ஜயோ ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க எப்படியுமே இவ மறந்துருவா எப்படியுமே மெங் மறந்துருப்பா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என் தங்கச்சிக்கு என்ன ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் எதுக்காக உயிரோடி இருக்கணும் என் தங்கச்சியை கண்டுபிடிக்கிறது

பண்றாங்க மெங்குக்கு உயிர் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே யார் இதை பண்ணிருப்பாங்கன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா ஜயோ கதறி கதறி அழுதுட்டு என் தங்கச்சி என்கிட்ட கொடுத்துரு இது எல்லாத்துக்கும் காரணம் நீ என் தங்கச்சி என்கிட்ட கொடு என் தங்கச்சி என்கிட்ட கொடு அப்படின்னு மேனேஜரை போட்டு உழைப்பு உழைப்பு நுழைப்பிட்டு மேனேஜர் ஒரு அடி ஒழுங்கு மரியாதையை உன் தங்கச்சியை கூட்டிட்டு இங்கிருந்து கிளம்பு இதுக்கு நான் பெர்மிஷன் தரதே பெரிய விஷயம்னு அதனால ஜயோவும் என் தங்கச்சி நான் எப்படியாவது காப்பாத்துவேன் என் தங்கச்சி எப்படியாவது காப்பாத்துவேன் அப்படின்னு மெங்க கைத்தாங்கலாம் தூக்கிட்டே அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க நேரா கேரேஜ்ல போயிட்டு போடுறாங்க

சரியாகி உன்னோட மெமரி திரும்ப வந்ததுக்கு அப்புறமா இது எதையுமே மறந்துடாத தயவு செஞ்சு மறுபடியும் எனக்கு கொலை பண்றதுக்காக துரத்திட்டு வராத நம்ம ரெண்டு பேருக்கும் சரியா போச்சு ஓகேவா நான் பண்ணின தப்புக்கு நான் இப்ப பரிகாரம் செஞ்சாச்சு சரி அப்படின்னு கேட்டுட்டு அந்த பூக்கள் நிறைஞ்ச இடத்துக்கு கொண்டு போயிட்டு மெங்க படுக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறமா சூஷிக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சூஷி வர மாதிரியே தெரியலையா ஜயோவுக்கு பயம் வந்துருச்சு ஆனா பின்னாடி இருந்து பயம் பொருத்திட்டே நான் வந்துட்டேன் அப்படின்றாங்க இது கேட்டோடனே ஜயோக்கு செம்ம காண்டாயிடுச்சு சூஷியோட மூக்க பிடிச்சிட்டு இன்னியொரு தடவை என்னது மாதிரி பயம்புறுத்துனா வச்சுக்கோ ஏன் உன்னோட மூக்க அறுத்துட வேண்டாம் அப்படின்னு கிண்டல் பண்றாங்க சோஷியும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு இவ எப்படி இருக்கா இவ எப்ப கண்ணு முழிப்பா அப்படின்னு மெங்கோட பக்கத்திலே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்களா அதை கவனிக்கிற ஜயோவும் அவ சரியாயிடுவா நீ எதுக்கும் கவலைப்படாத என்னோட பாசமான தங்கச்சிய உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன்டா தயவு செஞ்சு அவளை பாத்துக்கோ இதுக்கு மேல நம்ம ரெண்டு பேருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப போறாங்க சோஷியும் தேங்க்யூ சொல்றாங்களா ஜயோவுக்கு ரொம்ப டச்சிங் ஆயிடுச்சு சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறமா சோஷி மெங்க பக்கத்துல

நானே போறேன் அங்க இருந்து கிளம்பி போறாங்க அதை வில்லன் பாக்குறாங்க டைசிங்கும் பாக்குறாங்களா அதனால டைசிங் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க டைசிங் ஃபாலோ பண்றா அப்படின்னு தெரிஞ்சதுனாலே ஃபேங் அங்க இருந்து தள்ளி போயிடுறாங்க சோ ஃபேங்க காண்ட்ல ஃபேங்க காண்ட்ல அப்படின்னு டைசிங் அங்க எங்க தேடிட்டு இருக்காங்க மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்கு அப்ப கரெக்டா பின்னாடி இருந்து ஒரு கொடை வருது யார் அப்படின்னு திரும்பி பார்த்தா அது நம்ம ஃபேங் ஃபேங் கேக்குறாங்க உனக்கு இன்னுமே உடம்பு சரியாகல அப்புறம் எதுக்காக என்ன நீ ஃபாலோ பண்ணிட்டு வர உனக்கு என்ன தேவை இருக்குன்னு டைசிங் நீ என்ன வேலைக்காக வந்தியோ அந்த வேலைக்காக தான் நானும் வந்திருக்கேன் ஃபேங் பெருமோச்சு

அவன் என்ன கண்டுபிடிச்சான் அப்படின்னு கேட்க அவன் பெல்ல கண்டுபிடிச்சிட்டான்ப்பா அது மட்டும் இல்லாம அவன் இன்னும் டீப்பா சர்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட எல்லா பித்தலாட்ட வேலையுமே அவன் கண்டுபிடிச்சிடுவானு வில்லனும் இவ்வளவு நாளும் நான் பேங்க உயிரோடி வச்சிருக்கலாம் நினைச்சேன் ஆனா இதுக்கு மேல அவனை உயிரோடி விட்டு வச்சா நமக்கு பிரச்சனை ஆயிடும் அதனால அவனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சீக்கிரமாவே பேங்க போட்டு தள்ளுறதுக்கு முடிவு பண்றாங்க ஆனா இவ்வளவு இப்ப நம்ம அவனை போட்டு தள்ளணும் அப்படின்னா நம்ம மேல பழி வராதான்னு கேக்குறதுக்கு எதுக்கு நம்ம மேல பழி வர போகுது அவனை கொலை பண்ண போறதே டென் கிரேட் வில்லன்ஸ்ல ஒருத்தன் தானேன்னு இவ்வளவு அப்பா நீங்க சமையா பிளான் பண்ணிருக்கீங்க ஆல்ரெடி சென் கிரேட் வில்லன்ஸ்க்கு இக்வா பாலஸ்க்கு ஆகாது சோ அவங்க தான் ஃபாங்க கொலை பண்ணாங்க அப்படினா அந்த பிரச்சனை தான் பெரிசா தெரியுமே தவிர நடுவுல வேற யார் மேலயே டவுட் வராது சூப்பர் பா அப்படின்றாங்களா வில்லனோ இனிய ஒரு விஷயம் நம்ம கடத்திட்டு வந்த எல்லா சில்வரையுமே ஒழிச்சு வைக்கணும் அதனால அது எல்லாதையும் பத்திரமா எடுத்துட்டு போ அப்படினா அனுப்பி வச்சிட்டாங்க அதுக்கு அப்புறமா வில்லன் அவங்களோட கபோர்ட போய் ஓபன் பண்றானா அதுல தான் பெல் இருக்குது இந்த பெல்லை வச்சு தான் கொலைகாரன இவங்க கண்ட்ரோல் பண்ற மாதிரியே இருக்கு இங்க கட் பண்ணா மறுபடியும் ஃபாங் அந்த கோயில்ல போய் பாக்குறதுக்காக கலம்பறாங்க வீட்ல

கண்டுபிடிச்சிட்டாங்க ஜாய்சிங்கும் ஒரே சந்தோஷம் ஏய் ஜயோ மேல எந்த தப்பும் கிடையாது கொலகாரன் நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு எக்ஸைட் ஆகி கதவை திறந்து உள்ள போக போறாங்களா ஆனா பேங்க் தடுத்து நிறுத்திட்டு ஒரு நிமிஷம் உள்ள என்ன டேஞ்சர் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது அதனால இந்த ஃப்ளூட்டை கையில வச்சுக்கோ உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே இந்த ஃப்ளூட்டை ஊது அசிஸ்டன்ஸ் வந்துடுவாங்க உன்னை காப்பாற்றி கூறிட்டு போயிடுவாங்கன்னு ஜாய்சிங்கும் தேங்க்யூ சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுக்கிறாங்க இப்போ உள்ள போறாங்க அங்க ஒரு மரத்தை பாக்குறாங்க அந்த மரத்தில் உள்ள தான் இவங்களுக்கு எவிடன்ஸா கிடைச்சிருக்கும் கண்டிப்பா இங்கதான் இருக்கான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா

எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி வாழை வச்சு அடிக்க போகும்போது அந்த ரத்த கண்ணுக்காரே அவனோட பிளேட வச்சு அந்த வாழை தடுத்து நிறுத்திடுறான் அதுக்கப்புறமா ஃபேங்கோட கழுத்தை பிடிச்சு தூக்கிட்டு இருக்கானா டைசிங் இதை பார்த்துட்டு அமைதியா நிக்க முடியல அதனால ஃபேங்க காப்பாத்துறதுக்காக நடுவுல போறாங்க ஆனா ரத்த கண்ணுக்காரே ஒரு மிதி டைசிங் கீழே பறந்து போய் விழுறாங்க இந்த பக்கம் டைசிங் அடிக்கும்போது போது ஃபேங்க கீழே போட்டுருவாங்களா சோ ஃபேங் ரத்த வாந்தி எடுத்துட்டு கீழே படுக்கிறாங்க மறுபடியும் பெல் அடிக்கக்கூடிய சத்தம் கேட்கும் சோ ஃபேங்க்கு கிளியரா புரிஞ்சிருச்சு யாரோ ஒரு ஆள் மணி அடிச்சுதான் ரத்த கண்ணுக்காரனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அதனால அவங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி இந்த ரத்த கண்ணுக்காரனோட சுய நினைவை கொண்டு வரணும் அப்படின்னு சொலத்தி சொலத்தி எடுக்கிறாங்க ஆனாலும் அந்த ரத்த கண்ணுக்காரன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் மறுபடியும் பேங்க அடிச்சு போடுறோம் ஃபேங்குக்கு ரத்த வாந்தி வந்துருச்சு சோ இப்போ டைசிங்கால மட்டும் தான் முடியும் அப்படின்றதுக்காக டைசிங் போயிட்டு சண்டை போடுறாங்க டைசிங் அந்த ரத்த கண்ணுக்கார அடிக்கிறானா அப்ப டைசிங் பறந்து போகும்போது அவங்களோட செயின் வெளியில வந்துருச்சு ரத்த கண்ணுக்காரன் போயிட்டு டைசிங்கோட கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த செயினை பாத்துட்டு செயினை பார்த்த உடனே என்ன பண்ண தெரியாம அமைதியா பாத்துட்டு இருக்கானா அதை கவனிக்கிற டைசிங்கும் அப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க அடுத்த நிமிஷமே அந்த ரத்த கண்ணுக்காரன் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க ஆக்சுவலி டைசிங்கோட அப்பா மேட் லயன் இவ்வளவு நாளும் தேடிட்டு இருந்த டென் கிரேட் வில்லன்ஸ்ல ஒருத்தவங்க இந்த கொலக்காரன் தான் சோ பொண்ண பார்த்ததுனால மேட் லயனோட கண்ணு அப்படியே ரெட் கலர்ல இருந்து நார்மலா மாறுது டைசிங்கோட கழுத்துல இருந்து கையை எடுக்கறாங்க ஆனாலும் ஒளிஞ்சிருந்தால அவன் மறுபடியும் மறுபடியும் பெல்ல அடிச்சிட்டே இருக்கானா இங்க இருந்தா மறுபடியும் மேட் லயன் அவனோட கண்ட்ரோல்ல வந்துருவாங்க அப்படின்னு ஜாய்சிங் அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க பாங்கோ ஏய் நில்லடா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க எங்க சிங் கிட்டாவது இந்த எபிசோட் முடியுது ஜாய்சிங்கோட அப்பாவை கடைசியா ஜாய்சிங் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா தன்னையே தன்னோட அப்பா கொலை பண்ண வருவாங்க அப்படின்னு ஜாய்சிங் கனவுல கூட நினைச்சு பாத்திருக்க மாட்டாங்க சோ ஜாய்சிங்கும் அவங்க அப்பாவுக்கும் இனி என்ன நடக்க போகுது இந்த கேஸை ஃபாங் எப்படி சால்வ் பண்ணுவாங்க நம்ம ஜியூவ ரொம்ப நாள் கழிச்சு காமிச்சிருக்காங்க இல்ல இதே மாதிரி சாட்டை அரசியும் இனி திரும்ப வருவாங்க அதெல்லாம் பாக்கும்போது செம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் சோ மிஸ் பண்ண அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க